நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி ஈரோட்டில் உள்ள வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வீட்டை திமுக மகளிர் அணியினர் மற்றும் நிர்வாகிகள் முற்றுகையிட்டுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமா பாலாஜி, குறிப்பாக திமுக சார்பில் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 60 வார்டுகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான பட்டியல் வந்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்று காலையிலிருந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவருடைய இல்லமானது பெரியார் நகரில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தை முன்பு வந்து பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த அதிருப்தியாளர்கள் வந்து தொடர்ந்து முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனை ஒரு பகுதியா தான் வந்து பார்த்தோம்னா தற்போது வந்து பார்த்தோம்னா குமலங்குடி பகுதியைச் சேர்ந்த திமுக தற்போது வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர் இல்லம் முன்பு தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அதாவது திமுகவில் கடந்த 10 ஆண்டுகளாக பணி செய்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்காமல் புதிதாக வந்தவர்களுக்கும் அதே போல அதிகப்படியான பணம் செலவழிப்பவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக கூறி தற்போது இந்த முட்டுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து கும்பலங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அதாவது 20வது வார்டு மாநகராட்சி கும்பலங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் வீனஸ் பழனிசாமி என்பவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முறை வந்து மாநகராட்சியில் சீட்டுகள் வழங்கப்படாமல் அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த முறை வந்து பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த மோகன்குமார் என்பவருக்கு வந்து சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவலானது வெளியாகிறது. இதனை அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போல வந்து பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்தவர்களும் தற்போது வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எல்லாம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த திரு வீனஸ் பழனிசாமி என்பவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முறை சீட்டு வழங்க வேண்டும் என்றும் அதே போல வந்து பார்த்தோம்னா புதிதாக வந்தவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கக்கூடாது என்றும் கூறியும் தற்போது இந்த முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காலையிலிருந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எல்லாம் முன்பு பார்த்தோம்னா காலையிலிருந்து மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் வந்து காலையிலிருந்தே வந்து மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து சீட்டுகளை வழங்காமல் வந்து இருந்ததாக கூறி மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் காலையிலிருந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா காலையிலிருந்தே வந்து பார்த்தோம்னா மகளிர் அணியைச் சேர்ந்தவர் சூரியம்பாளையம் அதே போல வந்து 52வது வார்டு அதே போல வந்து பார்த்தோம்னா 5வது வார்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் அணியினருக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகளை வழங்கப்படாமல் அதே போல அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆண்களோட அவர்களோட வீட்டுகளைச் சேர்ந்த மனைவிகள் மற்றும் மகள்கள் அதே போல மருமகள் உள்ளிட்டவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக கூறி மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவை சேர்ந்தவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முறை வந்து வாய்ப்புகள் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் யார் யார் கடந்த 10 ஆண்டுகளாக பணிகளை செய்தார்களோ அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா வாய்ப்புகளை வழங்காம என்று ஏற்கனவே திமுக தலைமை அறிவித்தாலும் கூட இங்கிருந்து அதாவது திமுக தலைமையில் எப்பொழுது பார்த்தோம்னா குடும்பத்திற்கு அதே போல அடுத்த கட்டமாக உறவினர்களுக்கு எப்போது சீட்டுகள் வழங்கப்படுகிறதோ அதே போல வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாநகராட்சியிலும் தற்போது இந்த மாநகராட்சி தேர்தலில் சீட்டுகளும் ஆகட்டும் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா குடும்பத்தாருக்கு தொடர்ச்சியாக அந்த சீட்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதாக குற்றச்சாட்டு இந்த காலையிலிருந்து நிலவி இருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்தே பார்த்தோம்னா இந்த காலையிலிருந்து வந்து பார்த்தோம்னா அதாவது மகளிர் அணி சேர்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகள் வழங்கப்படாமல் புதிதாக வந்த நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது வந்து பார்த்தோம்னா அந்த கும்பலங்கோட்டை 20வது பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது திமுக மற்றும் பொதுமக்கள் வந்து தற்பொழுது வந்து திமுக சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் வந்து தற்பொழுது இந்த போராட்டத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் இப்பகுதியில் ஒரு சிறிய ஒரு பரபரப்பானது நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 48 இடங்களில் திமுகவர்கள் போட்டியிடுவதாகவும் அதே போல 12 இடங்களில் வந்து பார்த்தோம்னா திமுக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து போட்டியிட உள்ளதாக ஒரு தகவல் வெளியிருக்கிறது. இந்த 48 இடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30% வந்து பார்த்தோம்னா 30%-40% வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டிருக்கிறதாக ஏற்கனவே திமுக தலைவர் அறிவிச்சது. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா இந்த 40% பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பணி செய்த பெண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வந்து திமுக தலைமையினர் அறிவிச்சிருந்தாலும் கூட இந்த தற்பொழுது வந்து வரக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திமுகவில் வந்து புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு நிலவி இருக்கிறது. அதே போலதான் வந்து கடந்த 3 முறை வந்து பார்த்தோம்னா இந்த 20வது வார்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து கடந்த 3 முறை வந்து கவுன்சிலாக இருந்த நபருக்கு வந்து பார்த்தோம்னா சீட்டுகளை வழங்காமல் தற்பொழுது புதிதாக வந்த பணம் செலவழிக்கக்கூடிய நபருக்கு சீட்டுகளை வழங்குவதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த திமுக தற்பொழுது வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியோட இல்லத்தை முன்பு முற்றுகையிட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாலாஜி.